ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திணை பாயாசம். அதுக்கு வந்து திணை, வெல்லம். நான் வந்து இந்த வெள்ளைப்பாகு வந்து ஒரு 400 கிராம் 2 டிஷ் 3 டிஷ்க்கு தேவையான வெள்ளத்தை கரைச்சி அது மூழ்கு தடவை தண்ணி ஊற்றி பாகு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். இந்த திணைக்கு வந்து தேவையானது கொஞ்சம்தான். இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம தேவையானப்போ எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்ப்போம். திணை பாயாசத்துக்கு ஒரு 100 கிராம் திணை, ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பால் எடுத்து புழிஞ்சு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு, முந்திரி பழம் வறுக்கிறதுக்கு முந்திரி பழம், அப்புறம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் வச்சுக்கணும். திணை வந்து ரொம்ப இரும்பு சத்து நிறையா இருக்குது இந்த திணை அரிசியில். இப்போ முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த திணையை வந்து நல்லா வாசம் வரும், வறுக்கும்போது லைட்டாக பொரியும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதோட அந்த 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்து கலர் மாறி ரொம்ப ரொம்ப முறுகிடக்கூடாது, வாசம் வரும், நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே வறுத்து அதை குக்கரில் வந்து அது மூழ்குத அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் போட்டு இறக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளைப்பாகு, முந்திரி பருப்பு, முந்திரி பழம்லாம் நெய்யில் தாளித்து ஊற்றிடணும். இந்த திணை பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மில்லட்ஸ்லேயும் விட திணையில் தான் நிறைய அயன் சத்து இருக்குது, நார் சத்து நிறையா இருக்குது, அப்புறம் டக்குன்னு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், அதனால் நிறையா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு இது இருக்காது. அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் பூவாக எடுத்தாலும் பரவாயில்ல, நான் பல்பெல்லாம் நறுக்கி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் வந்து அந்த ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். இதை வந்து அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பாகு வந்து 100 கிராம் திணை அரிசிக்கு வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் போதும். நான் 400 கிராம் வெல்லத்தை மொத்தமாக வடிகட்டி இந்த இதுக்கு தேவையானது போக ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அப்பப்போ அவல் நினைக்க எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ வந்து திணை நல்லா ஒரு 5 விசில் போட்டவுடனே நல்லா வெந்துருச்சு. திணையும் பாசிப்பருப்பும் அதை நல்லா குழச்சிக்கணும், வசிச்சுட்டு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளப்பாக தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கணும் இனிப்பை செக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா மசிச்சு கலர்னா நமக்கு திணை பாயசம் ரெடி. இதே இது பசும்பாலும் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து நல்லா சுட வச்சுக்கலாம். சூடாக பாயாசத்தை நான் தேங்காய் பால் ஊற்றினதுனால சுட வைக்கலை. சூடான திணை வெந்ததோட வெள்ளைப்பாகும் தேங்காய் பாலும் சேர்த்து ஏலக்காய் பொடி போட்டு அப்படியே சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் பால் ஊற்றினதுனால. நீங்கள் பசும்பால் ஊற்றி இந்த திணை பாயசம் லைட்டாக சுட வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த பாயாசத்தோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தேங்காய் பாலும் வெல்லம் இனிப்பை பொறுத்து சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த கடாய் காஞ்சோடனே நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு பொன்னிற வந்தோடனே முந்திரி பழம், முந்திரி பழம் பலூன் மாதிரி ஆனோடனே ரெண்டையும் பாயாசத்தில் சேர்த்தா நமக்கு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான திணை பாயாசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சத்தானது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை அரிசியெல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி பாயாசம், இட்லி, தோசை எல்லாம் மாவு திரிச்ச கொழக்கட்டை புட்டு எல்லாம் செஞ்சு பார்ப்போம். மில்லட்டை கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நாளடைவில் பழகிரும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப சிறந்தது. வெள்ளம் சேர்த்ததுனால எல்லோரும் சாப்பிட்லாம். நார்ச்சத்து நிறைந்த டேஸ்டியான யம்மியான திணை பாயாசம் இப்போ ரெடி. நீங்களும் இந்த பாயாசம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.